குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழில் பார்க்கக்கூடிய லெசன் வந்து 12. லெசனோட நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நண்பனை தேடி. ஓகேவா? லெசனோட நேம் என்ன? நண்பனை தேடி. ஓகேங்களா? ஸோ நண்பனை தேடி, நண்பன் அப்படின்னா யார்? ஃப்ரெண்ட்ஸ். நண்பனாக யார்? ஃப்ரெண்ட். ஓகேவா? இந்த உலகத்தில் வந்து ஃப்ரெண்டை பிடிக்காதவங்க யாருமே கிடையவே கிடையாது. இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி இருக்கணும், ஒரு குட் ஃப்ரெண்டு வந்து எப்படி இருக்கணுங்கிறதா இந்த லெசன்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறது. ஓகேவா? இங்கே ஒரு அனிமல் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டை தேட போகிறாங்க. சரியா? ஸோ எந்த அனிமல்ங்கிறத நம்ம லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாமா? இது வந்து லெசன் கிடையாது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டோரி. இது என்னது? ஒரு ஸ்டோரி. இந்த லெசனை மேம் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியாக தான் சொல்ல போகிறேன். ஸ்டோரி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை மேம் வள வள வளன்னு இழுக்காமல் கரெக்டாக குட்டியாக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த லெசனை நம்ம குட்டியாக ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகலாமா? வாங்க சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த லெசனில் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து சர்ச் பண்ண போகிறாங்க, நல்ல ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது யாரும் இல்லை, யானை வந்து அதோடய ஃப்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது, ஃப்ரெண்டை வந்து தேட போகுது. ஓகேவா? ஸோ இந்த லெசனோட ஸ்டோரியை மேம் சொல்ல போகிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட், ஒரு யானை இருக்குது. சரியா? அந்த யானைக்கு வந்து யாருமே ஃப்ரெண்டு கிடையாது, நண்பர்கள் கிடையாது. ஸோ அந்த யானை வந்து அந்த காட்டுக்குள்ளே அதோட ஃப்ரெண்டை தேட போகுது. ஓகேவா? அப்படி ஃப்ரெண்டை தேட போகிறப்ப அது ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கி, அதாவது குரங்கு. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போகிற பர்சன் யார்? குரங்கு. அங்கே போயிட்டு யானை அந்த குரங்கை பார்க்குது. குரங்கை பார்த்துட்டு யானை கேட்குது, எனக்கு வந்து ஃப்ரெண்டு யாருமே கிடையாது, நீ என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, நீ என் நண்பனாக ஏற்றுக்குவியான்னு கேட்டதுக்கு அந்த குரங்கு என்ன சொல்லுது, நீ வந்து என்ன பண்ணுற, உருவத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிற, ஸோ அதனால் உன்னால் என்ன பண்ண முடியாது, மரத்துக்கு மரம் தாவ முடியாது, ஸோ அதனால் நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஓகேவா? அடுத்து அதே காட்டில் அடுத்து யானை மீட் பண்ண போகிற பர்சன் யார் அப்படின்னா முயல். ஓகேவா? அடுத்து யாரை மீட் பண்ண போகுது, யானை முயலை பார்க்குது. முயல்கிட்டையும் போயிட்டு கேட்குது, எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, நீ வந்து என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ முயலும் என்ன பண்ணுது, நீ வந்து என்ன சொல்கிற, அதே பதில தான் சொல்கிற. நீ வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து உருவத்தில் வந்து மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஆளாக இருக்க, ஸோ உன்னால் வேகமாக ஓட முடியாது, அதனால் நான் உன்னை வந்து என்ன பண்ணிக்க மாட்டேன், ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுது, யானை வந்து அங்கே இருக்க ஒரு தவளையை மீட் பண்ணுது. யாரை மீட் பண்ணுது? தவளையை மீட் பண்ணுது. ஓகேவா? அந்த தவளைக்கிட்ட போயிட்டு நீ என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ, என்ன ஒன்று உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கோன்னு சொல்லி கேட்குது. பட் அதே பதில் தான் எங்கேருந்து வருது, தவளைக்கிட்ட இருந்து வருது. என்ன சொல்லுது, நீ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்னை போல் உன்னால் தாவ முடியாது, அதனால் உன்னை நான் என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அடுத்து யானை யாரை மீட் பண்ண போகுது கடைசியாக அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு நரியை மீட் பண்ண போகுது. அங்கே இருக்க யாரை மீட் பண்ண போகுது, நரியை மீட் பண்ண போகுது. சரியா? நரியை பார்த்துட்டு அதே மாதிரியே கேட்குது, என்ன உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குது. நரியும் அதே பதில் தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து ரொம்ப உருவத்தில் வந்து பெரிய ஆளாக இருக்க, ஸோ அதனால் உன்னை வந்து என்னுடைய நண்பனாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஸோ இப்படி யானை என்ன பண்ணுச்சு, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு எல்லாருமே வந்து தன்னை வந்து உருவத்தில் பெரிய ஆளாக இருக்க, அதனால் நண்பனாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்டு அங்கே யானை என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த காட்டை விட்டு போயிடுச்சு, தன்னுடைய இடத்துக்கு போயிடுச்சு. சரியா? அடுத்த நாள் காலையில் யானை அதே இடத்துக்கு வரப்போ அங்கே இருக்க மிருகங்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டுட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நிறைய யானை என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்க ஒரு கரடியை கூப்பிட்டு கேட்டுச்சான், ஏன் எல்லாரும் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஓகேவா? அதற்கு என்ன சொன்னிச்சு கரடி, இந்த காட்டில் வந்து ஒரு புலி இருக்குது, அவ அந்த புலி என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது, அடித்து சாப்பிடுது. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு.
என்ன சொல்கிறோம் என்ன சொன்னச்சு நாங்கள் அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னச்சு. ஓகேவா? ஸோ உடனே யானை யோசிச்சு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிக்கிட்ட போய் கேட்டுச்சா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யானை கேட்டுச்சா. அதுக்கு உடனே புலி என்ன சொன்னிச்சா, நான் வந்து என்ன பண்ண, நீ இது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், அதனால் நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி புலி சொன்னிச்சா. உடனே யானை வந்து இந்த புலிக்கு வந்து நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புலிக்கு முன்னாடி நின்றுட்டு நீ இந்த காட்டை விட்டு போயிருன்னு சொல்கிறப்ப அந்த புலி கேட்கல. உடனே யானை என்ன பண்ணிருச்சு, தன்னுடைய காலால் அந்த புலியை எட்டி உதச்சிது. புலி போயிட்டு விழுந்துருச்சு. விழுந்ததுனால அதுக்கு என்ன ஆயிடுச்சு, காயம் ஆயிடுச்சு. உடனே புலி என்ன பண்ணிடுச்சு, தனக்கு காயம் வந்த காயம் ஆயிடுச்சு, ரத்தம் வந்ததை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த காட்டை விட்டு என்ன பண்ணிடுச்சு, ஓடிடுச்சு. இதை கண்ட இதை பார்த்த அங்குள்ள அடுத்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யானைக்கிட்ட போயிட்டு நீ வந்து உடம்பில் பெரியவனாக இருந்தாலும் நண்பனாகக்கூடிய எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். சில்ட்ரன்ஸ், இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், ஏன் வந்து மற்ற மிருகங்கள்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னிச்சு, நீ வந்து உருவத்தில் பெருசாக இருக்க, உன்னை வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னிச்சு இல்லையா? பட் ஒரு புலியை விரட்டின விடனே மற்ற எல்லா மிருகங்களும் உனக்கு நண்பனாக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் எல்லா மிருகங்களும் சொன்னிச்சு, யோசிங்க. யோசிச்சு இதை மேம் ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட என்ன ரிப்ளை பண்ணுறீங்க, ஏன் வந்து புலி யானையை வந்து மற்ற மிருகங்கள்லாம் உனக்கு வந்து நண்பனாகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் வந்து திங்க் பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் உங்கள் மம்மி டேடிக்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறீங்களோ ஷேர் பண்ணிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் மேம்க்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் இப்போ மேம் உங்களுக்கு ஆன்சர் கேட்குறேன். பட் இந்த ஆன்சரை நீங்கள் மேம் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கணும். ஓகேவா? பட் நீங்கள் இந்த ஆன்சர் தான் சொல்லணும் இல்லை, அந்த ஸ்டோரியை வச்சு உங்கள் மைண்டுக்கு ஏன் அப்படி சொன்னிச்சின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர் தோணுச்சோ அதை நீங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? பட் ஏன் வந்து மற்ற மிருகங்கள்லாம் வந்து யானைக்கிட்ட வந்து நண்பனாகக்கூடிய எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுன்னா, ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன். ஓகேவா? என்ன பண்ணுச்சு, ஆபத்தில் வந்து யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து உலகத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுச்சு, புலிங்கிற ஒரு பேராபத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த புலியை வந்து யார் ஒரு விரட்டினது, யானை வந்து விரட்டுனுச்சு. அந்த யானை யோசிச்சிருக்கலாம், நம்ம ஏன் வந்து ஹெல்ப் பண்ணணும், எல்லாருமே நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலை, பட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலை, அதனால் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், அந்த யானை விலகி இருக்கலாம். பட் யானை அதெல்லாம் யோசிக்காமல் என்ன பண்ணுச்சு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க தான் நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்காட்டியும் நம்ம அவங்கள ஃப்ரெண்டாக ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, மற்ற மிருகங்களை அடித்து விரட்டுனுச்சு இல்லையா? ஸோ அதனால தான் மற்ற எல்லா மிருகங்களும் யானையை வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு யானை வந்து நண்பனாக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ யானைக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் அதோட ஃப்ரெண்டாக ஆனணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த லெசனோட கான்செப்ட், இதுதான் இந்த லெசன், அவ்வளோதான். ஓகேவா? இந்த லெசனில் யானை யார் யாரை போய் மீட் பண்ணுது, ப்ளஸ் அவங்கள்ட்ட என்ன கேட்குது, யானை கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்ன, உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கும், அங்கேருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை, அவங்கள்ட்ட இருந்து நம்ம யானைக்கு கிடைச்ச ஒரே ரிப்ளை, நீ வந்து உடம்பில் பெரியவனாக இருக்க, ஸோ அதனால் ஒன்று என்னடா ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியாது. மங்கி என்ன சொன்னிச்சு, உன்னால் மரத்துக்கு மரம் தாவ முடியாதுன்னு சொல்லி சொன்னிச்சு. அடுத்து முயல் என்ன சொன்னிச்சு, வேகமாக ஓட முடியாது. அடுத்து தவளை என்ன சொன்னிச்சு, தாவ முடியாது. நெக்ஸ்ட்டு நரி என்ன சொன்னிச்சு, நான் வந்து உடம்புல பெரியாளாக இருக்கேன், அதனால் உன்னை வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. பட் யானை செஞ்ச ஒரு ஹெல்ப்பால் அந்த காட்டில் இருக்க எல்லாருமே யானை கூட என்ன ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ யானையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு திருப்பி நம்ம வேறு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.